வணக்கம் நண்பர்களே ஜெர்சா கிச்சன் சேனல்ல இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டா போண்டா எப்படி செய்யலாம் சொல்லி பாக்கலாம் இதுல நான் கீரை எல்லாம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு வாங்க இந்த சூப்பரான கோதுமை மாவு போண்டா எப்படி செய்யலாம் சொல்லி பாக்கலாம் இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்டா ஒரு பவுல்ல ரெண்டு கப் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு சேர்க்கும் போது நம்மளோட போண்டா ரொம்பவே கிறிஸ்பியா நம்ம கிடைக்கும் அதுக்குதான் அரிசி மாவு சேர்க்கறது அப்புறம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரைக்கப் முருங்கைக்கையை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்க்கலாம் கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று அப்புறம் கறிவேற்பிள்ளை அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இதை ஃபஸ்ட் நம்ம நல்லா கலந்து விடலாம் இப்போ நான் இதில் அரைக்கப் தான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் நான் எடுத்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் பூச்சி இருந்ததுனால தான் நான் ஒரு அரை கப் மட்டும் சேர்த்திருக்கேன் ஒரு கப் இதில் சேருங்க ஒரு கப் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இது நல்லா கலந்துகிட்ட அப்புறம் இதுல இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம் இது நம்ம தோசை பேட்டரை விட கொஞ்சம் நல்லா திக்கா நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் இது ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா அதிகமா எண்ணெய் குடிக்கும் ரொம்ப திக்க ஆயிடுச்சுன்னா உள்ள நல்லா வெந்து போய் கிடைக்காது அதனால இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கையில ஒவ்வொன்னா தூக்கி இந்த மாதிரி போடும் கையில தான் எடுத்து போடுறது இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில போடலாம் இதை இப்ப நம்ம பேக்கிங் சோடா சேர்த்ததுனால ஒவ்வொன்றும் அப்படியே பொவ்வி மேல வர பாருங்க பேக்கிங் சோடா சேர்த்ததுனால இந்த மாதிரி பொவ்வி வர்றது இனி இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறது வரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கல நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதை இந்த எண்ணெயில இருந்து எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இனி இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க இதை போல மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் இந்த போண்டா நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம் இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வீட்லயே சமைக்கலாம் நிலமாக வாழலாம்